ஆரவாரம் அலங்காரம் இல்லாத நடிப்பு, தொடர்ந்து தேர்ந்தெடுத்த கதைகளில் பம்பர் ஹிட் படங்கள், எழுத்தாளராக புதிய பயணம் படம் இது. பெரும் வெற்றி பெற வெற்றிக்கு வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். ஆலன் படத்தின் ஹீரோ வெற்றி. உங்களோட ஆடியோ லஞ்சுக்கு இன்வைட் பண்ணதுக்கு வந்ததுக்கு பாக்யராஜ் சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சிவா சார் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் தொடர்ந்து என்னோட நிறைய படங்களுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் என்ன ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக வந்து ரெண்டு பேர் தான், காசி சாரும் விந்தன் ராஜ் சாரும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலன், தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிகிட்ருக்கோம், சரி ஒரு லவ் படம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ படித்து பார்த்துட்டு ரெண்டு விஷயம் நான் தோணுச்சு சார், இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணோம், சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது. ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் வேர்க் ப்ளஸ் நான் கூட நடிக்கலை, பட் ஆனால் பார்த்தேன் உங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. இது என்னுடைய ரெண்டாவது படம். முதல் படம் வந்து காவட்டியின் காதலி, அதை வந்து மனித நேயத்தை பற்றி பேசினேன். இந்த படத்தில் வந்து எழுத்தாளர்களுக்கு பேசியிருந்தேன். ஏன் எழுத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, எனக்கு சின்ன வயசில் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரையும் நான் நிறைய புத்தகங்களை படித்தேன். என் கையில் கிடைச்ச அத்தனை புத்தகங்களும் படித்தேன். படிக்கிற புத்தகங்கள் எந்த புத்தகம் வந்தாலும் எங்கள் வீட்டில் எந்த யாருமே வந்து நீ படிக்கும்போது படிக்காதுன்னு சொன்னது கிடையாது. ஒரு படிப்பு புத்தகம் படிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் என் லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 21 வயசு நான் படித்த புத்தகங்கள் வந்து என்ன என்ன எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாருமே தட்டது கிடையாது. அதுக்கு அவங்க நன்றி சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் மாமாக்கள், எங்கள் அத்தைகள், மிஸ்தப்பாக்கள் அவங்க வாங்கி கொடுத்த புத்தகங்கள் அனைத்தையும் படித்து படித்து ஒரு பக்கம் பட புத்தகம், ஒரு பக்கம் கதை புத்தகம், எந்த புத்தகம் ஆசையை படிச்சுட்டு இருக்கேன். பகேஷ் அவருடைய அவருடைய முதல் புத்தகம் திரைக்கதையை எழுது எப்படின்னு அதை தேடி படித்ததுக்கு தான் எனக்கு ஒரு ஆவல், சினிமாவில் ஒரு காதல் இருந்துச்சு. நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், நம்மளும் சினிமாவுக்கு உள்ளே போகணும்னு நினச்சேன். அப்படி நினச்சி தான் சென்னை எம்சிஆர் ஃபிலிம்ஸில் வந்து இயக்குவாகணும்னு ட்ரை பண்ணேன், அப்ளிகேஷன் போட்டேன். பட் குடும்ப சூழல், குடும்பத்தின் பொருளாதார பின்னாடினால எனக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. குடும்பத்தில் சிங்கப்பூர் தேடி போனேன். 23 வயசில் 30 வருஷங்கள் சிங்கப்பூரின் வாழ்க்கை. 30 வருஷமாக ஒரு மெக்கானிக்கலாக, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக, ஒரு இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணுற ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு நான் நடத்திட்டு இருக்கிறேன். அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இங்கே எழுத்துக்கு கொடுக்குற மதிப்பு என்ன? எழுத்தை ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம்? புத்தகம் படிக்கிறதை ஏன் நம்ம வந்து புறக்கணிக்கிறோம்? அதை ஏன் நமக்கு வந்து நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு இது அதை தூக்கிக்க மாட்டேங்கிறோம்? ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாடக புத்தகம் மட்டும் இப்போ எங்கள் வாழ்க்கை இல்லை, பாடக புத்தகங்கள் மட்டுமே எங்கள் வாழ்க்கை இல்லை. அது மட்டுமே உங்களுக்கு எதுவுமே கொடுத்துடாது, எஜுகேஷன் கொடுக்கும். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இந்த பாட புத்தகம் தாண்டி இங்கே வாழ்வியலை பற்றி நிறைய எழுத்து இருக்குது. நீ இங்கிலீஷ் தான் படிக்கணும் தேவை, தமிழ்லேயும் அவ்வளோ லட்சக்கணக்கான எழுத்துக்கள் இருக்குது, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. தயவு செய்து ஒரு வீட்டு பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள். நான் படிக்கும்போது வயசு 12-18. அப்போ நான் எங்கள் ஸ்கூலில் மொத்தம் 18 பேர் படித்தோம், 10th எழுதணும். நான் அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு
பதினெட்டு பேர் நான் ஒரு ஆள் தெரிச்சு அடித்தேன். புத்தகம் படித்ததுனால கெட்டு போங்க, படிக்க சொல்லுங்க. வாழ்க்கை அங்கே தான் இருக்குது, என் வாழ்க்கையும் அங்கே தான் இருந்துச்சு, அங்கே தான் தேடி எடுத்தேன். நான் சிங்கப்பூர் போய் ஒரு பிசினஸ் மேனாக ஆன பிறகு எனக்கு இந்த கோவிட் வந்துச்சு. எனக்கு இப்போ இந்த கோவிட் வந்தப்போ ஒரு நாலு மாதம் எனக்கு வந்து ஒரு பிரேக், இயந்திரமாக ஒன்று வாழ்க்கை ஒரு பிரேக் கிடச்சிது. அப்போ தான் என்னுடைய உள்ளே இருந்த ஆழ்மனத்தில் இருந்த நான் போட்ட விதை, பதினெட்டு வயசு போட்ட விதை எட்டி பார்த்துச்சு. என்ன ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் எழுதணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் முதல் படம் கார்த்திக் வாதி பண்ணேன். ரெண்டாவது படம் ஆளன், ஒரு எழுத்தாளனின் வாழ்க்கை. அவனை ரெண்டு பெண்கள் வந்து காதலித்து அந்த அந்த காதல் அந்த பெண்களுக்கு காதல், அதை பற்றியும் ஒரு வாழ்க்கை 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 இங்கே வந்து இன்னும் உன்னே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போது ஐநா சபையில் 2018 கிரேட்டாங்கிற ஒரு பொண்ணு, 16 வயசோ 18 வயசோ தெரியாது. அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்த உறுப்பினர்களை பார்த்து கேட்ட கேள்வி, ஹவு டே யூ ஆர், எடுத்தவன கேள்வி கேட்டுச்சு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், ஏன் கேட்டுச்சு? அது கேட்ட காரணம் குழப்ப வாமி 1.5 செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது கேட்குது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து போகிறீங்க, இந்த உலகம் எங்களுக்கானது, இந்த காற்று எங்களுக்கானது, நீர் எங்களுக்கானது, இந்த நியமம் எங்களுக்கானது, அதை வந்து அசுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? ஒரு பொண்ணு கேட்டுச்சு. அந்த உலகம் நம்மளுக்கு வேணும், இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இந்த காற்று நமக்கானது மட்டுமல்ல, இந்த உணவு நமக்காக மட்டுமல்ல, நம்ம சன்னதிகளுக்கு, நம்ம நம்மளுடைய வர ஜெனரேஷனுக்கு விட்டு போகணும். அதை நம்ம செய்ய தவறுறோம். இங்கே இடமும் இயந்திரமாக ஓடிட்டு இருக்கோம். அந்த கொஞ்சம் திரும்பி பாருங்கள் வாழ்க்கையை, இந்த அடுத்த ஜெனரேஷன் இங்கே வாழணும். அது அதே தான் இந்த படம் கொடைக்கானல் போயிருந்தேன், ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு. ஒரு 4-5 பசங்க வந்து விளையாண்டுருக்காங்க. அப்போ இதை வந்து விடுவாங்க, ஒரு பையன் வந்து 5-6 வயசு இருக்கும். அங்கல் அங்கல் என்னன்னு கேட்டேன், படமா இருக்கு கேட்டேன், இல்லை நான் அப்படி நான் ஆரம்பிக்கல அப்படின்னா. அப்போ கேட்குறேன், இங்கே நடிக்கிறேன் கேட்டேன், நான் நடிக்கிறேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சி விட்றேன். அங்கல் நான் வில்லனாக நடிக்கிறேன், வில்லன் நடிக்கிறியா? ஏன் கேட்குறேன். அப்போ தான் எங்களுக்கு வெட்டெல்லாம் கொடுத்துடலாம், அறுக்கலாம். ஒரு வர்ணம் எங்கே விதிக்கப்பட்டது பாருங்கள், ஒரு 6 வயசு பையனுக்கு ரத்தமும் தலை வெட்டுதலும் இங்கே வந்து சொல்லப்படுது. இது பெரிய பாவம் இல்லையா? மனசாட்சி இருக்கா நம்மளுக்குலாம்? எதை விதைக்கிறோம் நம்ம இங்கே எதை விதைக்கிறோம்? நான் சிங்கப்பூர் வந்து இங்கே வேண்டி இருக்கு புத்தகம் படிக்க சொல்றது உங்களுக்கு. நான் இங்கே காசு சம்பாதிக்க வரல, மனசு ஆதங்கம் வலி வேதனை இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது தெரியல எனக்கு, அந்த நினைவுக்கு தான் அது அதுதான் இந்த இந்த படத்தை வந்து நான் எடுக்க தூண்டியது. ஒரு எழுத்து, எழுத்து எங்கே போகும், அந்த எழுதுனா அது யாரு பயன்படும், இந்த எழுத்து எழுதும்போது இந்த உலகம் நம்மளுக்கு வந்து இப்போ புத்தகம் படிக்கும்போது 1000 பென்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு, ஒரு புத்தகம் போதும் நம்மளுக்கு வாழ்க்கையை மாற்றுறது. நான் இன்றைக்கி நிற்கிறதுக்காக புத்தகம் தான், சத்தியமாக சொல்வேன். நான் இன்றைக்கி ஒழுங்கான வாழ்க்கையையும் ஒரு தேடலையும் நான் இந்த மாதத்தில் அமைத்து கொண்டதுக்கு என் நண்பர்கள் கிடையாது, எனக்கு புத்தகம் தான். என் குருநாத திரு பாக்கியாஸ் அவர்கள் உண்மையே, நான் வந்து பாக்கியா புத்தகம் வந்து முதல் பிறவி எங்கள் ஊர்லேருந்து 18 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டை, முதல் பிறவி அன்றைக்கி தான் வெளியே வருது. நான் கடைக்கு 2 வருஷத்துக்கு முந்தி கடைக்கு போயிட்டேன், போய் நின்று கட்டப்படி தொங்கிறதுக்கு முந்தி அந்த அந்த இதில் வாங்கி படித்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேய் பிடிச்ச ஒரு படிப்பாக நான், ஆனால் சிங்கப்பூர் போகிறதுக்கு அதை படிக்க முடியல. ஏன்னா அங்கே ஒரு வாழ்வியல், ஜீவிதமான வாழ்வியல், வேலை வேலைன்னு போயிட்டுருப்போம், அங்கே படிக்க முடியல, இங்கே படித்தேன். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையை நன்றி சொல்லிக்கிறேன் சார். உண்மையிலே எங்களுடைய அந்த 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 தூண்டுதல், உங்களுடைய கேள்விப்பது இருக்கிற அந்த உண்மை, அதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் சார், யாராலையும் பண்ண முடியாது. தேங்க்யூ சார். இந்த படம் ஆளன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறையா லொக்கேஷனை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 7 லொக்கேஷனு ஜெர்மனியில் எடுத்துருக்கோம். காசி, வாரணாசி, ரிஷிகேஷ், காரைக்குடி, ராமேஸ்வரம், கொடைக்கானல், எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு. வெற்றி அதுக்கு ஒரு சிறந்த கதாநாயகன் உள்ள வந்தார், மனோஜ் சிறந்த இசையப்பாளர் உள்ள வந்தார், டிஓபி இந்தர்ஸ்தாலி வந்தாப்புல,
அதுக்கு மேலாக என்னுடைய நண்பர் எடிட்டர் காசிநாசன் உள்ள வந்தாங்க, மற்ற எல்லா துணை இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள், அந்த பாப்பா பையன் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்தை ஒரு நான் வன்முறை இல்லாமல், இது உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தை நான் வன்முறையாக எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு சீனும் ரத்தமாக பிரிக்கும், நீங்கள் பார்க்கணும், பிரித்து வைக்க நான் வச்சுக்க முடியும். ஆனால் அதையும் கடந்து போவான் ஒருத்தன், அதையும் கடந்து போய் திரும்பி வரான் வாழ்க்கையில். ஒரு அவனுக்கு நடக்க ஒரு நிகழ்வை அப்படியே தட்டி விட்டு போய் வெளியே வரான் அங்கேருந்து வேற ஆறாம். இப்போது நான் கேட்குறேன், எல்லா நாளையும் எல்லாரும் அடிச்சிட முடியுமா? ஒரு பலசாலியை ஒரு எளியவன் ஒரு பலசாலியும் அடிக்கிறான், எளியவன் வந்து திருப்பி அடிச்சிட முடியுமா? அப்போ நம்ம திருப்பி செய்ய முடியாத ஒன்று ஏன் நம்ம வந்து இங்கே திணிக்கிறோம்? திருப்பி நம்ம அடிக்க முடியாத ஒன்று ஏன் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம்? இல்லை வன்முறைகள் எல்லாம் இது எல்லாம் கலந்ததான் இந்த இந்த உலகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எது அதிகம் தேவைப்படுதுங்க? அன்பும் காதலும். இயற்கையை கொண்டாடுங்கள், அன்பை கொண்டாடுங்கள், காதலை கொண்டாடுங்கள். இந்த உலகம் அமைதியாக வாழும், உங்களுடைய தலைமுறை அமைதியாக இருக்கும். வீட்டுக்குள்ள மட்டும் பாதுகாப்பு பத்தாது, வெளியே போகும்போது பாதுகாப்பு இருக்கணும். அது எல்லாரும் இந்த உலக நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறையா செய்யலாம், சமூகத்துக்கு நிறையா செய்யணும் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல முடியல, செய்து நேத்தா ஒரு எனக்கு நாலு பாட்டு எனக்கு வந்து உயிர் இந்த உயிர் உள்ளது அதில் அந்த உயிர் நான் கே நான் வந்து நேராக பார்க்கவே இல்லை. நாலு பாட்டு எழுதும் போதும் நான் சிங்கப்பூர் வந்து ஃபோனில் சொன்னேன், மனோஜா அப்படி தான் ரெண்டு பேரும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம், சத்தியமாக நேராக பார்க்கல. நாங்கள் நாலு பாட்டுமே நேத்தா நான் என்ன நினச்சேனோ அப்படியே வந்து கொடுத்தார் அப்படியே மனோஜா அதுமாதிரி தான். தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாருக்கும், யார் இருந்தாலும் மன்னிச்சுக்கணும், தயவுசெய்து மன்னிச்சுக்கோ. சரி, அனைவருக்கும் வணக்கம். இயற்கையின் விதிகளிலிருந்து வாழ்வியல் தத்துவங்கள் பிறக்கின்றது. அந்த தத்துவத்தில் பயணித்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சிவா அவர்களை வணங்குகிறேன். குறுகிய காலமானாலும் புடுதலுடன் படகுப்பிடி தளத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த கலை இயக்குனர் தோழர் உதயகுமாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதர்கள் சிறந்தவராகிறார்கள், சிறந்தவர்கள் எளியோரை வலியோர் அரவணைப்பிலிருந்து மிக சிறந்தவராகிறார்கள். ஐயா தனஞ்சிகன் அவருடைய அரவணைப்பிலிருந்து நாங்கள் புத்துணர்ச்சி பெற்றோம் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றியும் அன்பும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வாரணாசி மனித பிறப்பு ரகசியங்களும் காதல் புரிதலுக்குமான சுரங்களை சுரக்க வைக்கும் பூக்கள் இசைக்கும் புது பாட்டு தரும் வரிகளின் சொந்தக்காரர் திரு கார்த்திக் நேத்தா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய அண்ணன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க மேடையில், எல்லாருமே எல்லாரோடையுமே கவிஞனாகவும் பாடலாசிரியனாகவும் பணியாற்றியிருக்கேன். மனுஷபுத்திரன் அண்ணன் வந்திருக்காங்க, பாக்யராஜ் சார். என்னோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு, நான் அலைபுணரும் கலை நுகரும் நாய், மதுக்கூடம் வளர்த்து விட்ட பூனை, விருஷ்டத்தில் பூதேடும் பித்தன், மழையள்ளி மைப்பூசும் மாம்சன், அரியன வனையும் குயவன், வெளியொடுக்கி உள்விரியும் வானம், சுடருள்ளே மணக்கின்ற காடு, இடுகாடு சுடற்காடு. இப்படி ஒரு கவிதை நான் எழுதிட்டு இருந்த தருணத்தில் என்னுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அது இந்த கவிதைக்குள்ள இருந்த மாதிரி கொந்தளிப்பான ஒரு தழல் நிலையில் இருந்த மனநிலை. அதன் பிறகு காலங்கள் கடந்து மனம் ஒரு புள்ளியில் வந்து ஒடுங்கி ஒரு அமைதி கண்ட பிறகு எழுதிய கவிதை ஒன்று இருக்கு, வேறெழுத்தை உணர்ந்துணர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்த பின்னே, நூறெழுத்தை எழுதி எழுதி ஊரிடத்தில் காட்டி என்ன அப்படின்னு ஒரு கவிதை. இந்த ரெண்டு கவிதைக்கும் இடையில் வந்து ஒரு 20-22 ஆண்டுகள் இருக்குது, அவ்வளோ பட்டறிவு இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய ஆலன் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த தியாகமும் அதே மாதிரி ஒரு புள்ளியில் வாழ்க்கையை தொடங்கி நிறைய அந்த வாழ்க்கை சுழலுக்குள்ள போய் வந்து மீண்டும் வெளியே வந்து
சாரமாக, இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவ சாரமாக ஒரு நூலை எழுதுகிறான், ஒரு ஒரு எழுத்தாளனாக மாறுறான். அவனுடைய ஒரு பயணம்தான் இந்த படம். ஏறக்குறைய என்னுடைய அல்லது என்னை போல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள் அத்தனை ஆளுமைகளை போல் ஆளுமைகளோட வாழ்க்கையும் இந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் வாயிலாக பொதிஞ்சு இருக்கு. அதனால் எனக்கு இந்த படம் இந்த படத்தில் எழுதின பாடல்கள் ரொம்ப நெருக்கம். ஒரு வெளியிலிருந்து எழுதின மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் நினைவு கூர்ந்து எழுதி பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது. சிரமமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, மெட்டு நிறைய அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இசைக்குள்ளே வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த மரபின் தாளம் ஒன்று இருக்குது. நம்ம ஒவ்வொரு நிலத்துக்குமே ஒரு தாளம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தொலைக்கும் போது நம்ம அடிப்படையில் நிறையா தொலைச்சிட்றோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம தொலைச்சிட்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய சில முயற்சிகள் உண்டு. அது ஒரு பக்கம் ஓங்கி ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது, ஓங்கி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய நான்கு பாடல்களுமே இந்திய செவ்வியல் இசை இருக்கு இல்லையா, நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், அதை மேலே வச்சு அந்த வெஸ்டர்ன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இசையை வந்து அதற்கு துணையாக இணையாக முடிஞ்சு வச்சுருக்காப்புல. ரொம்ப சூப்பர் மனோஜ். இன்னொன்று, மனோஜ் வந்து இசைத்துறைக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் இசையில் இருக்கக்கூடியவர். அவர் திரைத்துறைக்கு தான் அவருக்கு இது முதல் படம். பாட்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் பொறுமையாக உட்காந்து அந்த மன அமைதியோடு அந்த ட்ராங்குவல் ஸ்டேட்லேருந்து மனோஜோட இந்த படத்தினுடைய இசைகளை கேட்கும்போது நம்முடைய இந்த நிலத்தில் இந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த தாளம் உறுதியாக இந்த ஒவ்வொரு பாட்டிலையுமே இருக்கிறது உங்களாலையும் உணர முடியும். இப்போ போட்ட அந்த யாழ் இசை ஏழு இசைய பாட்டும் சரி, அந்த சிவன் பாடல் இருக்கு இல்லையா அதுவும் சரி, அடிப்படையில் அந்த ஆலன்கிற தலைப்பை அவர் சொன்ன மாத்திரத்தில் எனக்கு உள்ள பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடிப்படையில் போக்கிரியாக இருந்து நிறைய தவறுகளை செய்து நிறைய பலவீனங்கள்லாம் இருந்து பின்பு வெளியே வந்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அடிப்படையில் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்கள் இருந்தது. அதன் பிறகு நம்ம திருமூலர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தமிழுக்குள்ளேயே ரமணர்லேருந்து. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை மும்மலம் கோட்பாடு இருக்கு இல்லையா, அது என்னை பெரிதும் மாற்றியது. அதை உள்வாங்கி அமைதியாக மண்டைக்குள்ளே விரிச்சு எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஆணவம் கண்மம் மலம் இதை விரிச்சு கொண்டு போகும்போது அடிப்படையில் எங்கே தவறு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சது. அதனாலேயும் இந்த ஆலன்கிற திரைப்படம் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா சிவனை பற்றி, சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் நிறைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. இன்னும் முக்கியமாக மல பரிபாகம் சித்த நிபோதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய அழுக்குகளை நாமே குறைத்து கொண்டு வருவது, குறைத்து கொண்டு வருவதன் மூலமாக நாம் மேல் நோக்கி ஏறுவது அப்படிங்கிறதான் சிம்பிளராக நான் சொல்கிறேன். அது அது அதை கடைபிடிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம், என்னுடைய எழுத்துலையும் மாற்றம், ஒரு மனப்பக்குவம், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதனாலையும் இந்த ஆலன்கிற டைட்டில் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் மேம் சொல்லும்போது ஆலன் அப்படின்னாங்க, சரி இங்கே ஆலன் தான், அங்கே ஆலன் ஆயிருக்கும் போல். அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம். இன்னும் ரொம்ப நெருக்கம் எதனாலன்னா, என்னோடய தம்பி விவேக் பிரசன்னா. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்கள் உடன் பிறப்பு. ஆமாம், நான் அண்ணன், அவன் தம்பி. ஆமாம், அவன் கொஞ்சம் அண்ணமாக இருப்பான், நிறைய அன்பு செலுத்துறதுலையும் அண்ணன் தான் அவன். அது இன்னும் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி. என்னுடைய தம்பியோட இந்த படத்தில் நிறைய படங்கள் இணைஞ்சிருக்கும். இன்றைக்கி தான் மேடையில் உட்கார நினைக்கிற ஒன்றா. மற்றபடி நிறைய பெரியவங்களாக இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆலன் எனக்கு எப்போதுமே என்னோடய சிவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சிவா சார், அவருக்கு நேற்று கூட அதானே எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிவன் அருளால் சிவா இயக்கிய ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். அவரை தான் சொல்ல தோணுது. மீண்டும் ஒரு சிவவாக்கியார் பாட்டை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டவின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரு, என்னிலே இருந்திருந்து யான் அறிந்து கொண்டனே. நன்றி. நன்றி சார்.
அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் எண்ணங்களை வண்ணமாக்கிய கலர்ஸ் தந்த அறிமுகம். இசையமைப்பாளராக அறிமுகமாகும் முதல் படத்திலேயே இவரின் இசையின் தாள லயங்கள் நம்மோடு பயணித்து தாளாட்டும் பாடல்கள் அட்டகாசமான குரல்களும் ஆலனின் பலம் என்று சொல்லலாம். இசையமைப்பாளராக அறிமுகமாகும் மனோஜ் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ மைக்கில் ஆக்சுவலி பேசி பழகம் இல்லை, பாடி தான் பழகம். ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்பீச். என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் மீடியாட்டை, என் பேர் மனோஜ் கிருஷ்ணா, இதுதான் என்னோடய முதல் படம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன், அது இன்னும் கூடிய விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் என்னோடய பாடல்கள் எல்லாம் பிடிச்சி அது ஐ திங்க் விந்தன் மூலியமாக நான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தேன். ஸோ சிவா சார் என் பாட்டெலாம் கேட்டு அவருக்கு பிடிச்சி ஹி வாண்டட் டு ஹாவ் மீ இன் திஸ் ஃபிலிம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் இது என்னோடய லான்ஸ் அப்படின்னு நம்பவே முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆல் ஆஃப் யுவர் லைக் பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை எனக்கு கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ இருக்கிற முடிஞ்சளவு சுருக்கமாக பேசிக்க பார்க்குறேன், சிவா சாரை பற்றி பேசிக்கலாம். ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டாக வந்து நிறைய விஷயம், ஆக்சுவலி நிறைய விஷயத்துக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பீப்புள் நிறைய இவங்க போகலான்னா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்குமே நீங்கள் பண்ணுங்கள், இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற என்னாலும் நீங்கள் பண்ணுங்கள், வில் பி தேர் பை யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், ஹோப் உங்களோட இதை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பாக்யராஜ் சார் இருக்கார், ரொம்ப பெரிய ஃபேன் தான். ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்தே அவர் படம்லாம் பார்த்து தான் வி ஹவ் க்ரோன் அப். இன்னைக்கு அவர் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆல்பமை பற்றி பேச விரும்புகிறேன். ஸோ கார்த்திக் மேத்தா அவர்கள் இங்கே இருக்கார், அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் தான். நான் 96 ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது 96 ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ரொம்ப நிறைய பாட்டு எழுதியிருக்காரு, ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ எனக்கு கண்டினியூஸாக அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கு. என்னோட இன்னொரு படத்துலையும் அவர் ஒரு 3 எழுதியிருக்காரு, இந்த படத்துலையும் 4 இருக்குது, அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகான வார்த்தைகள். நான் வந்து டியூன் அனுப்புவேன், அனுப்பிச்சிட்டு அவர் ஃபோன் பண்ணி ஏதாவது லைக் லிரிக் அனுப்பிச்சிட்டு சேஞ்ச் ஏதாவது வேணுமான்னு கேட்பார். இதுக்கு மேலே என்ன சேஞ்ச் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ரைட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் உங்கள் வார்த்தைகள் தான் பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உயிர் கொடுத்துருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படத்தில் நடித்த வெற்றி, ஸோ லைக் ரியலி குட் ஒர்க் ப்ரோ. நான் வந்து 8 தோட்டாக்கள் பண்ண வெற்றி தான் பண்ணுறாருன்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அப்போ வெரி ஹாப்பி ஹாப்பி ஃபார் திஸ் அசோசியேஷன். ரொம்ப நல்லா இருந்திருக்கு உங்கள் ஒர்க்கு. அண்ட் தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சக்திவேல் சார் இந்த படத்தோட மேனேஜர். அண்ட் எல்லாருக்குமே, நடித்த எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். விந்தன், காசி விஸ்வநாதன் சார் எடிட்டர், இவங்க எல்லாருக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ். அண்ட் நான் ரொம்ப சின்ன இந்த மேடையில், ஸோ இவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் எடுத்து நான் வில் ஸ்டார்ட் மை ஜேர்னி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, ஸோ அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பாட்டு யாழ் இசையே அப்படிங்கிறது வந்து சின்மை பாடியிருக்காங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாய்ஸ் அவங்க. ஸோ அவங்க இந்த பாட்டு பாடினது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக பாடி அவங்களோட ஒரு மியூசிக் வீடியோ கூட ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் சின்மைக்கு. நாடு விட்டு அப்படிங்கிற 2 பாட்டு வந்து நிகிதா காந்தி அப்படின்னு ஒரு சிங்கர் ஃப்ரம் பாம்பே, அவங்களும் நானும் சேர்ந்து பாடியிருக்கோம். அது ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ்டான பாப் ஸ்பேஸில் பண்ண பாட்டு. ஸோ இந்த படத்தில் அண்ட் எல்லா மாதிரியான பாட்டும் பண்ண முடிஞ்சுது. ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைப் இருக்கிற பாட்டு பாடுற ஒரு பாப் ஸ்பேஸில் ஒரு கர்நாடிக் மியூசிக் இன்ஃப்ளூயன்சஸ் வரும். நான் கர்நாடிக் மியூசிக் தான், நான் சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் மியூசிக்கில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கு நான் வந்தேன். ஸோ அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சதும் எனக்கு நிறைய ஜானம் சமைஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் டு நிகிதா. ஏன் நினைந்தாய்
அப்படிங்கிற பாட்டு வந்து ஷான் ரால்டன் பாடியிருக்காரு. ஸோ ஷான் ரால்டன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு ரெண்டு விஷயம் பேசிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னோட முதல் அறிமுகமே ஷான் ரால்டன் தான். ஸோ ஷான் ரால்டன் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரை தெரியும். அவர் வந்து அவருக்கு தான் நான் மியூசிக் ப்ரொடியூசராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் பிஃபோர் டூயிங் மை திஸ் ஃபிலிம். அவரோட சம் ஆஃப் ஹிஸ் பிக்கஸ்ட் ஹிட்ஸில் நான் வந்து மியூசிக் ப்ரொடியூசராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து சினிமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட மியூசிக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னு என்ன கேட்டிருந்தா நான் வேற ஒரு ஐடியாவில் தான் இருந்திருப்பேன். பாடணும், சிங்கர் அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் கரெக்டாக போனோடனே தான் அவர் என்ன ஆர்ஆர் இப்படி பண்ணணும், பாட்டு இது அது அப்படின்னு நிறைய விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டைட்டாகவே என்னை ட்ரெயின் பண்ணார். ஸோ அதனால தான் இப்போ என்னால் இந்த ஸ்டேஜ்லேயும் நிற்க முடியுது. இப்போ அவர் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஏனனைந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாங், அதை அவர் பாட வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ ஸோ மச் டு ஷான் அண்ணா ஃபார் ஆக்சுவலி சிங்கிங் தட் சாங். ஸோ நாலாவது பாட்டு நானுங்கே. நானுங்கேங்கிற பாட்டு வந்து சத்தியமாக வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சிங்கர் சாய்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த பாட்டு சுச்சுவேஷன் கேட்டோன்னே சரி ஓகே கர்நாடிக் மியூசிக் தான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம். பண்ணிட்டு நான் நினச்சே பார்க்கல, இவ்வளோ பெரிய லைக் ஒரு சங்கர் மகாதேவன் சார் வந்து இதை பாடுவார் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. நான் வந்து ஐ ஹேட் சம் ஆப்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டுட்டு சிவா சார் தான் ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து சங்கர் மகாதேவன் ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் எப்படி சார் அவர் இவ்வளோ அப்போ ஹி வாஸ் ஆல்சோ அப்போ வந்து கிராமி வேலை வாங்கியிருந்தார். ஸோ எனக்கு வந்து எப்படி சார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் தான் ஹி கேவ் தி கான்ஃபிடன்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீச் அவுட் பண்ணி பார்த்தா சங்கர் மகாதேவன் சார் லைக் த ட்ராக் அண்ட் அவர் கால் பண்ணி பேசினார். பேசி இது நான் கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்கார்டிங் செஷன் வந்து நான் லைஃப்பில் மறக்கவே முடியாத செஷன். ஸோ நாங்கள் போயிட்டு பாம்பேயில் ரெக்கார்ட் பண்ணோம். ஐ திங்க் 25-30 minutes பாடி முடிச்சிட்டார் பாட்டை. பாட் 1 hour வி ஆர் டாக்கிங் அண்ட் அப்புறமா முடிச்சுட்டு வரும்போது அவரே கூப்பிட்டு ஹி கேவ் அ பைட் அபவுட் மை மியூசிக், இந்த மாதிரி ரொம்ப நல்ல டேலண்ட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. கண்டிப்பாக அவர் பண்ண மியூசிக்கு நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது சொன்னது வந்து நம்ம கிரேட்டுன்னு சொல்கிறதுக்காக இல்லை, அது ஒரு யங்ஸ்டரை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக அது அப்புறமா தான் புரிஞ்சுது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு இது பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப ஒரு ட்ரீமாக இருந்த விஷயத்த ட்ரூவாக ஆக்கினது சிவா சார் தான். ஸோ சங்கர் மாதவன் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இதுதான் இந்த ஆல்பமில் பாடின 4 சிங்கர்ஸும் ஒன்று தான். அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 2 minutes. இந்த மியூசிஷியன்ஸ் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க எல்லாரை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆக்சுவலி ஃப்ரெண்ட் பண்ணுறோம் ஒரு ஸ்டேஜை நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பேசிடுறோம். பட் ஐ பர்சனலி பிலீவ் நம்ம ஒருத்தர் மட்டும் ஒரு மியூசிக் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சுத்தி அவ்வளோ மியூசிஷியன்ஸோட ஒர்க் இருக்கு, அதனால தான் ஒரு படம் வருது. புதுச்சேரியில் சனிக்கிழமை இரவு பெய்த திடீர் மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேலும் ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் ஞாயிற்றுக்கிழமை முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மித கனமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலையில் சனிக்கிழமை மாலை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டது. குளிர்ந்த காற்று வீச தொடங்கியது. மழை பெய்ய தொடங்கிய பின் இரவு முழுவதும் சிறிது நேரம் மழை நீடித்தது. இந்நிலையில் இந்த மழை காரணமாக நகரப்பகுதி முழுவதும் இரவு முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிபெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். பாரதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. புரட்சி கவிஞரும் குடியரசருமான என்ற தலைப்பிலான 79வது நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தலைமை தாங்கினார். அறக்கட்டளை செயலர் வள்ளி, இசைச்சுடர் கிருஷ்ணகுமார், படைப்பாளி ரமேஷ் பைரவி, மதன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பட்டிமன்ற நடுவர் உமா என்கிற அமலோற்பவமேறி, விடுதலை வீரர்கள் என்ற தலைப்பில் சிறுப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா ஆகியோர் பிறந்த நாள் சிறப்பு உரையாற்றினார். மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் தமிழ் ஆர்வலர்கள், பெற்றோர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முயற்சியும் சரி, இந்த படத்துல எனக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதற்கு தனஞ்சய சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து we are so lucky. Thank you சார். எங்களுக்கு இப்பவே வந்து படத்தோட ரிசல்ட் தெரியும் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் டி சிவா சார், நான் அசன்ட்டாக அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன். அவர் இருக்கிறப்போ
அவர் கூடவே நான் அந்த மேடல் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி, பேர் தனித்தனியாக சொல்ல, ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கேபிள் சங்கல் சார், வெற்றி பிரதர், எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டுக்குள்ளே எப்பயுமே நான் பார்க்கல. அவரோட படங்கள் மூலமாக சரி, அவர் கூட பேசிகிட்டு இருந்த சில நொடிகளும் சரி, கதைக்கு நான் பொருந்தி போகணும், அந்த கதையை எனக்கு ட்ராவல் பண்ணி என்ன கூட்டிட்டு போனால் போதும், நான் அந்த கதை எழுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்குறேன். அவரோட எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி, கதையும் சரி, அதுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு, அதை தான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் கடத்தி கொடுத்துட்ருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர், நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்கள் கூட நடிக்கலன்னு ஒரு ரெண்டு மூணு படங்கள் மிஸ் பண்ணதை வருத்தப்பட்டேன். இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கலனாலும் உங்களோட படத்தில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் சாருக்கு நன்றி சார். சின்ன பையனாக வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியாக இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்ப எனக்கு பக்கத்தில் வந்து அமைதியாக இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசித்து இப்படி ஒரு மாமேதையோடைய ஒரு மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் எழுத்தாளர்கள் அதிகமாக இருக்கிற மேடையில் வந்து பேசுகிறது ரொம்ப பிரச்சனை, ஏன்னா பாதி அறிவு இல்லாமல் நம்ம எதாச்சும் பேசுகிறோம், அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொண்டுருவாங்க. மனுஷிபுத்திரன் சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. எல்லா எழுத்துக்களையுமே எல்லா வார்த்தைகளிலுமே வந்து ஒரு பெரிய உலகத்தை அடைக்க முடியறது வந்து எழுத்துக்களால் மட்டும்தான் முடியும். அது செஞ்சிருக்கிற எழுத்துலக மாமேதை மனுஷிபுத்திரன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய சகோதரர் பாடலாசிரியர் கவிஞர் இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கார்த்திக் நேதா அவர்களுக்கு நன்றி. பேச வச்சிருந்தது ஒரே ஒரு லைன் தான், ஏதாவது அது மட்டும் பேசி போயிடலாம், எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய படம் இன்னும் நான் நடிச்சு இடம் பெற்றுக்கிற படத்தில் அவர் பாட்டில் இருக்காரு, ஆனால் ஒரே மேடையில் நாங்கள் இருக்கிறது இதுதான் முதல் மேடை, அதனால எனக்கு ஆல் அண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ கார்த்திக். கார்த்திக் பிரசன்னா அவர், நான் விவேக் பிரசன்னா, அவர் கார்த்திக் பிரசன்னா. ஸோ அது அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஆனால் கார்த்திக் நேதா தான் அவருக்கு வந்து என்றைக்குமே பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்குது, அங்கீகாரமாக இருக்கும். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போது மாடாடா, இந்த ஒரு வாழ்த்தை இந்த ஒரு வரி எழுதுனதுக்காகவே நூற்றாண்டுகள் கடந்தும் கடந்தும் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மனோஜ் பிரதர், இப்போதான் பேசிட்டு இருந்தேன், பேசவே தெரியும்னு எக்கச்சக்கமாக பேசிட்டு போயிட்டாரு. நல்லா பாடுவார், அருமையாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு படத்தில் வந்து அவர் சொன்னார் இல்லையா, இன்னொரு படம் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணேன், அந்த படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு. அந்த படத்தில் நான் அடிச்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம், லிரிக் நல்லா இருக்கு, அது கார்த்திக் நேதா எழுதுருந்து என்னோட அண்ணா எழுதுருந்து எனக்கு தெரியாது. முடிச்சுட்டு சாங் முடிச்சுட்டு போய் கேட்டோம், சார் என்ன சார் நல்லா இருக்கு, லிரிக்கு சூப்பராக இருக்கு சார், உங்க அண்ணா எழுதின பாட்டு தான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அண்ட் காசி விஸ்வநாதன் சார், அண்ட் ஜீவா ஜிவி படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இங்கே யாராச்சும் மிஸ் பண்ணிட்டு இருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ட் டிஓபி சார் ரொம்ப பொறுமையாக அழகாக சிரிச்சுட்டே இருப்பார், இவ்வளோ ட்ராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு சிவா சாருக்கு வந்து இவருக்கு உறுதுணையாக இருந்தது ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. ஓம் நம சிவாயா.